எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா. இவங்களோட நினைவு நாளுக்கு இந்த வருஷம் அம்மா என்னென்னலாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் பாட்டியோட நினைவு நாளுக்கு ஊர்லேருந்து ரெண்டு அத்தையுமே வந்திருந்தாங்க. பாட்டிக்கு பிடிச்ச மாதிரியான பலகாரம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் சத்து மாவு உருண்டை, அதுக்கப்புறம் பாதாம் ஹல்வா இதெல்லாம் கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பாட்டிக்கிட்ட வச்சாச்சு பூஜைக்கு. அதுக்கப்புறமா இந்த சாப்பாடெல்லாம் அம்மா பண்ணியிருந்தாங்க, என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சாதம், அதுக்கப்புறம் பருப்பு நெய் கடையல் பண்ணியிருந்தாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு மாங்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மாங்காய் ஊறுகாய், துவையல், உருளைக்கிழங்கு பச்சடி, அவியல், பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் கேபேஜ் பட்டாணியெலாம் போட்டு ஒரு பொரியல், ரசம், மோர் தாளிச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவடை, மசால் வடை, பாயசம், காலிஃப்ளவர் 65, அப்பளம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஸ்கூல் ஒர்க் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். அக்கா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ரெடியாக இருந்தது. நான் போனதுக்கப்புறம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் பூஜையும் பண்ணிட்டோம். இந்த வருஷம் பூஜை இப்படி தான் முடிஞ்சுது.